ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு சூலூர் சமையல் இன்றைக்கி நம்ம சூலூர் சமையலில் சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் போல் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு அடுத்து குட்டி குட்டியாக வெட்டி வச்ச இஞ்சி பூண்டு பெருங்காயம் ஒரு சிட்டிகை போல் சேர்த்துட்டு ஏழு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கைப்பிடி அளவு போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துருக்கேன் நீலவாக்கில் கட் பண்ணி வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை அடுத்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இப்போது இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு முந்நூறு கிராம் போல் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இப்போ இது ஒரு ஸ்மாஷர் வச்சு கிழங்கு வந்து லைட்டாக உடஞ்சும் ரெண்டு ரெண்டாக உடஞ்சால் மட்டும் போதும் ரொம்ப உதிரி உதிரியாக ஆகணுன்ற அவசியம் இல்லை இப்போது இந்த மசாலா ஃபுல்லாக எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கலறி விட்டுக்கலாம் இந்த மசாலாவில் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் கிடையாது இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விடணும் நல்லா அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கோதுமை மாவு எடுத்து கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணியில் இதை கரைச்சிக்கலாம் நம்ம இந்த ஸ்டேஜில் அந்த கோதுமை மாவு தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் போட்டுடலாம் அடுப்பு சிம்மில் போட்டுட்டு கலறி விட்டுட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலைகளை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு இப்போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூலூர் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ